வணக்கம். விபி விஷன் உங்களை வரவேற்கிறது. சண்டேனா எல்லாத்துக்கும் வித்தியாசமாக சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதையே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சுகாதாரமாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான அடிக்கடி வீட்டில் செய்யாத டிஷ்ஷை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆட்டுக்கால் பாயா. மூணு ஆட்டோட காலை பர்ன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த காலில் அங்கங்கே கருப்பாக இருக்கும் பர்ன் பண்ணதுனால. முடிஞ்ச வரைக்கும் அந்த கருப்பை சுரண்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஆட்டுக்கால், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 15-20 விசில் வரைக்கும் விடுங்க. வெந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, அனாசிப்பூ 1, ஏலக்காய் 3, சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆனதும் அதை பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பிளெண்டரில் 5-6 பீஸ் தக்காளி, 5-6 வெங்காயம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு பிளெண்டரில் 1/4 முடி தேங்காய், 12 முழு முந்திரி, 2/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சவுடன் பிரிஞ்சி இலை, முழு மிளகு, ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் போட்டு தாளிங்க. அது கூட 5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விபி விஷனோட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1-5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து ஆட்டுக்கால் அது குக் பண்ண தண்ணியும் சேர்த்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 600 ml தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 40 நிமிஷம் குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கிறத பார்த்தாலே நான் ஓரும். கடைசியாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் காஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள்.
மேலே கொத்தமல்லி தூவி ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. மணக்க மணக்க ஆட்டுக்கால் பாயா தயார். இந்த பாயா தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சப்பாத்தி, பரோட்டா இது கூடவும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பாயா கூட ஆப்பம். சண்டேஸை இன்னும் ஸ்பெஷலாக்க ஹாயா ஒரு பாயா செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.